Hello friends, welcome to Civil Concept Tamil. இனிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த मंथல கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட பிரைஸஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட பிரைஸஸ் வந்து ரீசன்ட்டா ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே வந்து ஒரு 10% வந்து 20% வந்து நமக்கு அதிகமா இருக்கு. சோ இதனால வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்பவே வந்து பெரிய ப்ராப்ளம் தான் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரேட்டுக்கு பேசியிருப்போம். ஸோ அந்த ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 ரூபாய்க்கு அப்படின்னு பேசியிருப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டீலோட ப்ரைஸஸ் வந்து வேறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலோட ப்ரைஸஸ் ரொம்பவே வந்து அதிகமாயிருக்கு. சிமெண்டோட ப்ரைஸஸ் அதிகமாயிருக்கு, எம் சாண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிக்கோட ப்ரைஸ் எல்லாமே வந்து அதிகமாயிருக்கு. ஸோ இப்படி அதிகமாயிருக்கிறனால அந்த 2000 ருபீஸ்க்கு பர் ஸ்கொயர் ஃபீட் நம்மளால் செய்ய முடியாத நிலைமையில் வந்து இருக்கு. ஸோ பில்டர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்லை அதே மாதிரி பொதுமக்களும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத வந்து எல்லாத்தோட கோரிக்கையா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பிரைசஸ் வந்து மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிமெண்ட்டோட பிராண்ட் எடுத்துக்கலாம். ஸோ சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செட்டிநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ செட்டிநாடு வந்து நமக்கு லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து 410 ரூபாயிலேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 430 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் பல்காக ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு 410 ரூபாய்க்கு வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 440 ருபீஸ்லேருந்து 480 ருபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ அல்ட்ராடெக் வந்து இப்போது ரொம்பவே வந்து காஸ்ட்லி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 400 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க, இப்போ 440 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ 390 ரூபாயிலேருந்து 410 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அதே மாதிரி டால்மியா பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபாயிலேருந்து 420 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதில் சூப்பர் கிரேட் இருக்குது டால்மியாவில். ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரியா சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 390 ருபீஸ்லேருந்து 410 ருபீஸ் வரைக்கும் வந்து இருக்குது. ராம்கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ராம்கோலியே வந்து நமக்கு 420 ருபீஸ்லேருந்து 440 இருக்குது. ஸோ ராம்கோலியே வந்து சூப்பர் கிரேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் 450 ருபீஸ்க்கு மேலே வந்து நமக்கு மினிமம் ப்ரைஸே வரும். நெக்ஸ்ட் வந்து ஏசிசி. ஸோ ஏசிசி பார்த்தீங்க அப்படின்னா 390 ரூபாயிலேருந்து 420 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது 360 ரூபா இருந்த சிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா, அதாவது 10% வந்து 20% வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் வந்து ஹைக் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலோட ப்ரைஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸஸ் தான் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா 75 ரூபா அப்படின்னு வித்துட்டு இருந்தது எல்லாமே வந்து 90 ரூபா வரைக்கும் வந்து போயிருக்கு. இப்போ டாடா ஸ்டீல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர் கேஜி வந்து லோவஸ்ட் ப்ரைஸே வந்து 787 ருபீஸ்லேருந்து 91 ருபீஸ் வரைக்கும் வந்து விற்கிறாங்க. ஸோ இருக்கிறதுலே டாடா ஸ்டீல்ஸ் தான் வந்து அதிக ப்ரைஸில் விற்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ வந்து 85 ருபீஸ்லேருந்து 89 ருபீஸ் வரைக்கும், அதே மாதிரி ராணா பார்த்தீங்க அப்படின்னா 78 ருபீஸ்லேருந்து 82 ருபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. அக்னி ஸ்டீல்ஸ் வந்து 80 ருபீஸ்லேருந்து 84 ருபீஸ் வந்து பர் கேஜி வந்து விற்கிறாங்க. அடுத்து வைசாக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 82 ருபீஸ்லேருந்து 84 ருபீஸ் ஆகும். எஸ்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 78 ரூபாயிலேருந்து 82 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ ப்ரைம் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 76 ரூபாயிலேருந்து 80 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ ப்ரைம் கோல்டு தான் வந்து இப்போ கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாமே வந்து ரொம்பவே வந்து ப்ரைஸ் வந்து ஹையாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்கோட ப்ரைஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ பிரிக்கு வந்து கிளே பிரிக், அதாவது சாம்பர் பிரிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 ரூபாயிலேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 13 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது வந்து முன்னாடி வந்து நமக்கு ஒரு 8 ரூபா 9 ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருந்தது. அதாவது வயர் கட் பிரிக்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நமக்கு 11 ரூபா வரைக்கும் நமக்கு விற்கிறாங்க. 11 ரூபாயிலேருந்து 13 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. பட் நார்மல் சாம்பர் பிரிக் வந்து 9 ரூபாய்க்கு கூட கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து 10 ரூபா வந்து பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸுமே வந்து நமக்கு 6 ரூபா 7 ரூபா அப்படிலாம் கிடச்சிது, இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சாலிட் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா 29 ருபீஸ்லேருந்து 33 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இந்த சாலிட் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ 8 இன்ச் கல் எவ்வளவு, 6 இன்ச் கல் எவ்வளவு அப்படிங்கிற சைஸ் பொறுத்து வேரி ஆகும். ஸோ பெருசாக சேஞ்சஸ் இருக்காது, 1 ரூபா 2 ரூபா வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ். ஸோ ஏஏசி பிளாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 39 ருபீஸ்லேருந்து 46 ருபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. லேட்ரைட் அதாவது வெட்டுக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 28 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும், ஹாலோ பிளாக் வந்து 22 ரூபாயிலேருந்து 28 ரூபா வரைக்கும் வந்து விற்கிறாங்க. ஸோ ஹாலோ பிளாக்குமே வந்து சைஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் அக்ரிகேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எம் சாண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3700 ரூபாயிலேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 4600 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 ரூபாயில் இருந்தது 3200 3300 அப்படி இருந்தது, இப்போ வந்து 3700 இருக்குது. ஸோ பி சாண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4200 ரூபா இதுதான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ பி சாண்ட் வந்து எம் சாண்டை விட கொஞ்சம் ரொம்ப வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது, ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து 20 mm அக்ரிகேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3100 அது ஒரு யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 3100 ரூபாயிலேருந்து 3500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அதே மாதிரி 40 mm ஜல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து 3000 ரூபாயிலேருந்து 3400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க.
இதெல்லாமே 2700 2800 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் ஆயிருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனோட மெட்டீரியல் ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே அந்த ஹைக் ஆயிருக்கு. ஸோ இதே ப்ரைஸஸ் ஹைக் வந்து இன்னும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸோ பில்டர்ஸுக்கும் சரி பொதுவாக வீடு கட்டவங்களுக்கும் ரொம்பவே வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஸோ அப்படி ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வீடு கட்டவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.